என்னுள்ளிருந்து என்னையும் இந்த உலகத்தை ஆளும் ஆதிகுருநாதனின் திருப்பாதம் பற்றி சித்தர்களின் நாத்திகம் என்கின்ற தலைப்பில் பேச உள்ளோம். இப்பொழுது நாத்திகம் பேசுகின்றவர்கள் தொடக்க நிலையிலேயே உள்ளார்கள். ஏன்னா அவங்களால உள்ள ஆழ்ந்து நாத்திகம் என்பது பேச முடியவில்லை. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்கின்ற மக்களினுடைய நடைமுறை சிக்கல்களையும் நடைமுறையில் மூட நம்பிக்கைகளை மட்டுமே பேசுகின்றார்கள். ஆனால் சித்தர்கள் பேசினாங்க, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில், கோயில்கள் ஏதடா, குளங்கள் ஏதடா என்கின்ற கேள்விகளை அப்போதே கேட்டாங்க. அப்போ கோயில்கள் உனக்குள்ளே, குளங்களும் உனக்குள்ளே என்றார்கள். அப்போ தீர்த்த ஆடனம் போவது என்ன என்பதும், கோயில்கள் என்ன என்பதும், நம்முடைய உடலுக்குள்ளே இவைகள் எல்லாம் எப்படி இருக்கின்றன என்கின்ற மிக துல்லியமான அறிவியலோடு நாத்திகம் பேசிய சித்தர்கள் எங்கே? இப்பொழுது ஆத்திகத்தை மறைமுகமாக வைத்துக்கொண்டு நாத்திகம் பேசுகின்ற இந்த பித்தர்கள் எங்கே? சித்தர்களையும் பித்தர்களையும் ஒப்பிடவே முடியாது. அப்படி இருக்கும்போது சித்தர்கள் அப்பொழுது கடவுளை பற்றி பேசவில்லையா? பேசினார்கள். இவையெல்லாம் ஒரு படிநிலையே. தன்னுள் இறைவன் குடிகொண்ட பின் தன்னையே வணங்குகின்ற முறையை அவர்கள் வந்து பின்பற்றினார்கள். அப்பொழுது தன்னை வணங்கும் பொழுது சின்ன குழந்தையில வந்து நாம கூட சாப்பாட்டை இறச்சிக்கிட்டு தான் சாப்பிடுவோம். ஆனால் வளர வளர என்ன பண்ணுறோன்னா, உணவு பழக்க வழக்கங்களை எப்படி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க, நம்மளுடைய நடைமுறைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, உலகத்தினுடைய இந்த சமூக, இந்த மனிதன் சமூக பிராணியாய் சமூகத்தில் கலந்து இருக்கின்ற இந்த வாழ்க்கை முறையில் என்னென்ன தவறுகளை தனக்குள்ளே சரி செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற தன்னிலை விளக்கத்தை சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மனிதனும் காலையில் எழுந்து மாலையில் நடக்கின்ற செய்கைகளை இரவு வந்து மாடு அசை போடுவதைப் போல அசை போட வேண்டும். அப்பொழுது தன்னுடைய செய்கைகளின் தவறை, சரியானதை, மிகச்சரியானதை திரித்து கொள்ள ஒரு வாய்ப்பு இரவு என்பது நமக்கு இறைவன் கொடுத்த வரம். அப்போ இறைவன்னாக்க அப்போ நாத்திகம் இல்லையா அப்படின்னா, இறைவன் கடவுள் என்பது நம்முள் கடந்து செல்வதே கடவுள். இறைவன் என்பது, இறைசக்தி என்பது பிரபஞ்சத்தினுடைய சக்தி என்பது பஞ்சபூதத்தினுடைய சக்தி. அப்போ பஞ்சபூதத்தினுடைய சக்தியை இன்றும் இந்த நாத்திகர்களாலும் விஞ்ஞானிகளாலும் அளவிடவும் அடக்கவும் முடியவில்லை. இப்போது ஆஸ்திரேலியாவில் இப்போ சமீபத்தில் நடந்த புயலில் 170 கிலோமீட்டர் வேகத்தில் காத்தடிக்குதுங்கிறாங்க. அப்போது ஒரு இடத்தில் வெப்பம் அதிகமாகும் பொழுது அந்த இடத்தில் காற்று தன்னை நோக்கி வரும் என்கின்ற நிலையில், மிகப்பெரிய விஞ்ஞானியாய் கோபுர வாசலில் யார் நின்றாலும் அவர்களை நோக்கி காற்று வந்து சேரும். அப்பொழுது அவர்கள் வந்து விஞ்ஞானியாக இருந்தாங்க. அப்போ அந்த கோயில் ஏன் வச்சாங்க அப்படின்னும் போது, அந்த கோயிலை கடந்து போகும்போது தன்னுடைய காலின் கட்ட விரலில் இருந்து உச்சந்தலையை கடக்கின்ற நிலையை அந்த கோயிலில் வந்து அமைப்பு வந்து அமைச்சாங்க. கோயிலில் போகும்போது நந்தியை வந்து பார்க்கணும் அப்படின்னாக்கா, இப்போ போய் நந்தி காதில் போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நந்தியை எதற்கு பார்க்கணும்னா, நந்தி எந்த காலை மடித்து உட்கார்ந்துருக்குது, நந்தி எந்த மூக்கின் உள்ளே நாக்கை சுழற்றி உள்ளே வைத்துள்ளது அப்படி பார்க்கணும். அப்போது அதனுடைய எதிர் சுவாசத்தில் அந்த கோயிலை வணங்கணும். அப்போது சுவாசத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் அந்த சுவாச நிலைகளும் அந்த அழுத்த நிலைகளும் சித்தர்கள் நமக்குள்ளே சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இவைகள் வந்து முழுக்க முழுக்க ஆத்திகமா? இல்லை, நாத்திகமே. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருவம் என்பது வேறு, உருவகம் என்பது வேறு. ஒன்றை சொல்லணும்னா, யானை எப்படி இருக்கணும்னா ஒன்று படம் வரைஞ்சி காட்டணும். அப்போது வரைஞ்சதெல்லாமே யானை ஆகிடுமா? ஒரு குழந்தை பூனை மாதிரி வரைஞ்சிருக்கும், அதை யானை நம்ம சொல்ல முடியாது. அதே போல் இப்பொழுது பிடித்து வைத்ததெல்லாம் தன்னுடைய தெய்வங்களாக சொல்லுகின்ற நிலையில் அவர்கள் தெளிவாக சொன்னாங்க. அப்போது வள்ளலார் சொல்கிறார், சிறு தெய்வ வழிபாடுகள்லாம் கண்மூடி போகும். இன்னொருத்தர் சொன்னாங்க, கண்மூடி பழக்கம் எல்லாம் மண்மூடி போகும் என்று சொன்னார்கள். அப்போது நாம் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம வந்து பார்க்கின்ற பார்வைகள் வந்து வேறு. நமக்குள்ளே நாம் நம்மளுடைய செயல்பாடை உற்று நோக்கும்போது சித்தர்களுடைய ஆன்மீகமும் அறிவியலும் நாத்திகமும் வெளிப்படும். அப்பொழுது அவர்கள் வந்து இந்த எல்லாம் மருத்துவமாகவே பார்த்தார்கள். கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா குளத்தில் வந்து குளிப்பது என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியல். அப்போ நாத்திகம் என்பது என்ன, அங்கே எங்கே இவர்கள் வந்து நாத்திகர்களாக செயல்பட்டார்கள் பார்த்தீங்கன்னா, சாதி சமய சழக்கை ஒழித்து அரு ஜோதியை கண்டே நடி அக்கச்சி என்று வள்ளலார் வந்து பாடினார். சாதியும் சமயத்தையும் அதனுடைய வழக்குகளையும்
ஒழித்த மிகப்பெரிய நாத்திகவாதி வள்ளலார். அவரை இன்று நாம் வணங்குகின்றோம். வள்ளலாருடைய இப்பொழுது சொல்லுகின்ற சத்திய ஞான சபை நான்கு முறை பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அப்போ அவர் வந்து சொல்றார், அவன் வந்து சமய குறியீடு இல்லாமல் இருக்கணும். சத்திய ஞான சபையில் உறுப்பினராக இருப்பவன், அங்கத்தினராக இருப்பவன் தன்னுடைய சமய குறியீடு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அப்பொழுது அப்ப சமய குறியீடு இல்லாமல் இருப்பது என்பது இவர்களுடைய வாழ்க்கை முறையில் கூட செய்ய முடியாதது. அது எல்லாமே செஞ்சாங்க. அப்போ மனிதனுக்கு உணவு என்பது தேவை. அப்போ அவருடைய உணவிடுதல் முறை அப்பொழுது ஏற்றன அந்த அடுப்பு இன்றும் அணையா அடுப்பாக வள்ளலாரின் வழியே எரிந்து கொண்டிருக்கின்றது. சரி, இவையெல்லாம் நாத்திகமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் சிறப்பான நிலையில வந்து சித்தர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சாதிகளும் மதங்களும் மாச்சரியங்களும் ஒழிப்பது என்பது சித்தர்களால் மட்டுமே முடிந்தது. அவங்க வந்து எந்த விதமான பாகுபாடும் அற்று எல்லாரும் மனிதர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சொல் நம்மளுடைய திருக்குறளில் உள்ளது. அப்போ பிறக்கிற எல்லா உயிருக்குமே அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் சமமாக இருந்தது. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் என்று அகத்தியர் வந்து சொன்னார். அப்போ உயர்வு தாழ்வில்லாத நிலையும் உலகத்தினுடைய சமத்துவத்தையும் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு பேசிய இவர்களே உண்மையான நாத்திகர்கள் என்று கூறி நன்றி வணக்கத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.